ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்றைக்கி கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் 8 வீக் 4 மிஷின்ஸ் இன்னைக்கு மார்னிங் அன்லாக் பண்ணிட்டாங்க. இந்த வட்ட வீக் மிஷின்ஸில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அந்த 200 ஆர்பி பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வீக் வந்து சர்ப்ரைஸ் பாக்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸையும் எப்படி எடுக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வட்ட சர்ப்ரைஸ் பாக்ஸில் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பேராஷூட் இருக்குது. ஸோ இது வந்து எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்கும் இருக்குது, ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் டைசன் கேமருக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆர்பியை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆர்பியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துடும். இதில் மேலே மிஷின் இருக்கும். மிஷினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி மிஷின், சேலஞ்ச் மிஷின் ரெண்டு இருக்கும். இதில் வந்து சேலஞ்ச் மிஷினை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் வீக் 4 மிஷின்ஸ் வந்து நமக்கு அன்லாக் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சர்ப்ரைஸ் பாக்ஸில் ஒரு பேராஷூட், பெர்மனண்ட்டான பேராஷூட் இருக்குது. இது ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வட்ட இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்கான மிஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு மிஷின்ஸ்க்கே வந்து நீங்கள் எலைட் ராயல் பாஸ் வாங்கின பிளேயரை கூட்டு போய் இந்த மிஷினை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். இந்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கில் அட்லீஸ்ட் 2 எனிமீஸ் ஃப்ரம் சேம் ஸ்குவாட் 2 டைம்ஸ் இந்த கிளாசிக் மோட்னு சொல்லிட்டாங்க. கிளாசிக் மோடில் சேம் ஸ்குவாட், அதாவது ஒரே ஸ்குவாடில் இருக்க ரெண்டு பேரை நீங்கள் வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனிமியை வந்து நாக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணும் போது அவனோட டீம்மேட் வந்து அவனை ரிவைவ் பண்ண வரும்போது கில் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் ரிவைவ் பண்ண வரும்போது மூணு பேராக வந்தால் ஏன்னா நமக்கு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நார்மலாக சர்வர் சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கிங்க, இல்லைனா நீங்கள் பேசிக்காக ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ரெண்டு பேரும் கில் பண்ணிடுவீங்க சேம் ஸ்குவாடில். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அடுத்து கில் 5 எனிமீஸ் வித்து S189K அப்படின்னு சொல்லி ஒரு கனில் வந்து நீங்கள் கில் பண்ணணும். இது ஷார்ட் கன்னு, நீங்கள் குயிக் மேட்ச் போனீங்கன்னா ஷார்ட் கன் கிடைக்கும், அதில் கூட போட்டு தள்ளிக்கலாம். ஸோ 5 பேர் தான் கில் பண்ணணும். குயிக் மேட்ச் போகிறப்ப உங்களுக்கு வந்து டயர் குறையிறதுக்கு சான்சஸே கிடையாது. இந்த ஷார்ட் கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஓப்பன் 3 ஏர் ட்ராப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 3 ஏர் ட்ராப் ஓப்பன் பண்ணும், ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஒரே மேட்ச்சில் நீங்கள் 3 ஏர் ட்ராப்பை போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலும் இந்த மிஷின் வந்து அப்பயே முடிஞ்சிடும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒவ்வொரு மேட்ச் எங்களால் வந்து அடிக்கடிலாம் ஏர் ட்ராப் போக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொரு ஏர் ட்ராப் ஓப்பன் பண்ணி நீங்கள் முடிச்சிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரீச் பிளாட்டினம் டயர் ஆகிறப்போ, பிளாட்டினம் டயர் ரீச் பண்ணணும். பிளாட்டினத்துக்கு மேலே, பிளாட்டினம் ஆர் பிளாட்டினத்துக்கு மேலே, நான் டைமண்ட்றதுனால ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது டயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே இது கம்ப்ளீட் ஆயிரும். இதில் ஒன்றும் வரி பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கானது, கில் அண்ட் எனிமி 30 மீட்டர் ஆர் மோர் அவே வித் கிரனேட். கிரனேடில் வந்து கில் பண்ணணும். 30 மீட்டருக்கு அவே உள்ள எனிமியை வந்து இந்த கிரனேடை வச்சு கில் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கன்னை வச்சு நாக் பண்ணிவிட்டு, வேறு ஏதாவது கன்னை வச்சு நாக் பண்ணிவிட்டு, இல்லை காரை வச்சு கூட நாக் பண்ணிவிட்டு 30 மீட்டர் தள்ளி நின்று கிரனேட் போடுங்க. இல்லைனா கிரனேட் போட்டுட்டு அப்புறம் 30 மீட்டர் ஓடிக்குங்க. ஸோ இதில் எந்த மாதிரி நீங்கள் கில் பண்ணாலும் கில் பண்ணால் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லேண்ட் ஆன் டாப் ஆஃப் பில்டிங் இன் ஸ்கூல் ஏரியாவில், இது ரொம்ப ரஷ்ஷான ஒரு பிளேஸு. ஸோ நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. ஏன்னா ஸ்கூல் ஏரியான்றதில் கொஞ்சம் நிறையா பேர் இறங்குவாங்க. நீங்கள் கம்மியான டயர் இருக்கிறது, சோலோ பிளேயரில் கம்மியான டயர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட லேண்ட் ஆகி நீங்கள் முடிச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கில் 20 எனிமீஸ் வித் ஸ்காரல். ஸ்காரலில் வந்து 20 பேரை கில் பண்ணணும். இது வந்து சிம்பிள் மேட்ச் தான். இது வந்து எத்தனை மேட்ச்சில் வேணால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எந்த ஏரியாவில் வந்தால் நீங்கள் ஸ்காரல் வச்சு கில் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்காரல் வச்சு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே முடிஞ்சிடும் இந்த மிஷினும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கில் 5 எனிமீஸ் கார் 98 வந்து கில் பண்ணணும். நீங்கள் ஸ்னைப்பர் ட்ரைனிங் போயிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாகவே கார் 98 கிடச்சிரும். ஒரு 2-3 மேட்ச் ப்ளே பண்ணிங்கனாலே 5 கில் ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். கார் 98 கில் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கெட் லெவல் 3 ஹெல்மெட் இன் 10 மேட்ச். 10 மேட்ச்சில் நீங்கள் லெவல் 3 ஹெல்மெட் எடுக்கணும். நீங்கள் கார் 98 நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க தெரியுங்களா, ஆர்கேட் மேட்ச் போய் ஸ்னைப்பர் ட்ரைனிங். அப்போ ஸ்னைப்பர் ட்ரைனிங் அப்பயே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, லெவல் 3 ஹெல்மெட் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏர் ட்ராப் போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலே அங்கேயும் உங்களுக்கு லெவல் 3 ஹெல்மெட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து மிஷின்ஸ் வந்து ஈஸியாகவே முடிச்சிடலாம். அடுத்து, கில் எனிமி ஃப்ரம் 200 மீட்டர். 200 மீட்டருக்கு அவே உள்ள எனிமியை கில் பண்ணும். இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனிமியை நாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 300 மீட்டர் ஓடி போயிருங்க. அவனாகவே ஆட்டோமேட்டிக்காகவே செத்துருவான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிரும். இந்த மிஷினில் என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நாக் பண்ணிவிட்டு ஏதாவது வெஹிக்கிள் எடுத்துகிட்டு 300 மீட்டர் ஓடி போகிறப்ப பின்னாடி அவனோட ஃப்ரெண்டு, அதாவது அவனோட டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணாலும் பண்ணது தான். இது என்னடா நீ தாண்டா அப்படி சொன்னப்போ கடைசியில் ரிவைவ் பண்ணி விட்டான்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு லக் தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஆஃப்லைன் பிளேயரை சூஸ் பண்ணிக்க. ஆஃப்லைன் பிளேயர் வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டே இருப்பான், நீங்கள் பொறுமையாக கன் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஆனால் பாட் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 200 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து கில் பண்ணணுன்னா, இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இந்த பேராசூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்க போகிற பேராசூட்டு. வேறு லெவலில் இருக்குது. பெர்மனண்ட்னால நான் சொல்லலை, இது பேராசூட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரீ பாஸ் பிளேயருக்கு இருக்குது.
இப்போ ஒரு ஷார்ட் கன்னால் இப்போ நம்ம அஞ்சு பேரை கில் பண்ணணும்னு சொல்லி அந்த ஷார்ட் கன்னை பார்த்துருவோம். S1897 அங்கே இருக்க பாருங்கள். இந்த கன்னை வச்சு தான் நீங்கள் வந்து அஞ்சு பேரை கில் பண்ணணும். இந்த கன்னு தான் அது, இது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் குயிக் மேட்ச்சில் போய் கூட முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் மிஷன் நான் வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், சி யூ சூன் கைஸ்.